கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தன் கணவர், மாமனார் மற்றும் மாமியார் குறித்து உருக்கமான வீடியோவை வெளியிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்திருக்கும் எருமனூர் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலாமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சோபனா என்ற பெண்ணுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமண சீர்வரிசையாக 50 பவுண்ட் தங்க நகைகள், ரொக்கப்பணம் 2 லட்சம் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சோபனாவின் பெற்றோர்கள் வாங்கிக் கொடுத்துள்ளார்கள். இந்த தம்பதியினருக்கு 1.5 வயதில் விஷாந்த் என்ற ஆண் குழந்தை இருக்கிறது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை காரணமாக வேலையை இழந்த விஜயகுமார் மார்ச் மாதமே சொந்த ஊருக்கு திரும்பினார். அப்போது விஜயகுமாரும் அவரின் பெற்றோர்களும் சோபனாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சோபனா சேலையால் தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு முன்பு சோபனா 3 வீடியோக்களை பேசி தனது அம்மாவுக்கு அனுப்பியுள்ளார். அந்த வீடியோ காட்சிகளில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை காட்டிவிட்டு அழுது கொண்டே பேச ஆரம்பிக்கிறார். அம்மா, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது, எனக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்ல, எவ்வளவு பிரச்சனை இங்க நடந்திருக்கு, ஆனா நான் யார்கிட்டயும் சொல்லல, இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் எனக்குள்ளதான் வச்சிருக்கேன், இதெல்லாமே ஆலம்பாடி சங்கரப்பாவுக்கு நல்லா தெரியும். வேப்பூர் அடுத்திருக்கும் ஆலம்பாடி கிராமத்தின் திமுக ஒன்றிய செயலாளர் இவர். அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன், ஆனா என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்ன அவரு இங்க வந்து எதையுமே கேக்கல. என்ன இருந்தாலும் எங்க மாமியார் அவங்க தங்கச்சி, நாம அத ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிறவங்களும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் எனக்காக யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் மட்டும் எப்பவுமே இங்க தனியா தான் இருக்கேன். வீட்டுல நான் ஏதாவது சொல்லி அவங்க வந்து கேக்குறப்போ அவங்களையும் கெட்ட வார்த்தைகளால திட்டுவாங்க அப்படின்னு தான் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல. நேத்து கூட என் கணவர் என்ன அடிக்கிறப்போ நீங்க ஏதாவது கேளுங்கன்னு அவங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், அப்போ குழந்தைய மட்டும் தூக்கிட்டு உள்ள விட்டு அடிடான்னு சொல்லி 2 கதவையும் சாத்திட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்க இருந்தா எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும், என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. இவ்வளவு நாளா என் மகனுக்காகத்தான் தம்பிக்காகத்தான் நான் இருந்தேன், ஆனா எனக்கு விஷாத்த நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவனை மட்டும் எப்படியாவது நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அது போதும், அவனை இங்க விட வேண்டாம், அவனை தூக்கிட்டு போயிடுங்கம்மா, அவனை நல்லா படிக்கவை, நல்ல பெரிய ஆளாக்கு, எனக்கு அது போதும், அவனை யாரையும் அடிக்க விடாதீங்க, என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அப்படியே அவனையும் பாசமா பாத்துக்கோங்க, நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அவனை விட்டுட்டு போறேன், அவனை காப்பாத்துங்க, என் பிள்ளைய மட்டும் பத்திரமா வச்சு பாத்துக்கிட்டா அது போதும், வீட்டுல இருக்கிற என்னோட நகைகள் எல்லாம் இந்த பெட்டியில தான் வச்சிருக்கேன், அதுக்கு பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ்ல காசும் வச்சிருக்கேன், அதையும் என்னோட பொருட்களையும் எடுத்துட்டு போயிடுங்க, அது எல்லாமே தம்பிக்கு தேவைப்படும், அங்க இருக்கிற என்னோட காசுக்கு வட்டி எல்லாம் வரும், அது எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடுங்க, அது எனக்கு போதும், இங்க இவருக்கு வர சொத்து எல்லாமே என் பையனுக்கு தான் சேர வேண்டியது, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, என் பையனாவது நல்லா இருக்கட்டும் என்பதோடு அந்த வீடியோ முடிகிறது. அடுத்த வீடியோவில் இங்க ஒருத்தங்க வந்துட்டாங்க, அதனாலதான் அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு, எனக்கு சேர வேண்டியது அவருக்கு சேர வேண்டியதுன்னு எல்லாமே என் பையனுக்கு சேர்த்து விட்டுருங்க, அப்பதான் அவன் லைஃப் நல்லா இருக்கும், ஆனா என் சாவுக்கு காரணமானவங்க யாரையுமே நீங்க சும்மா விடாதீங்க, எனக்காக நீங்க ஏதாவது கேட்க வந்து இவங்க உங்களை அசிங்கமா பேசிடுவாங்கன்னு தான் நான் எதையும் உங்ககிட்ட சொல்லல, நானே இல்லாத போய் இனி நீங்க சும்மா விட வேண்டாம், எங்க மாமனார் மாமியார் என்ன அடிக்க வந்தது கூட நான் யாருக்கிட்டயும் சொன்னதில்ல, அன்னைக்கு சண்டேல கூட எல்லாரும் என்னதான் அடிக்க வந்தாங்க, என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு நானே அமிச்ச ஒரு மெயில் இருக்கும், அதுல போட்டோஸும் ஆடியோஸும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க, அப்போ தெரியும் இவங்க எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு, எதனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு, எப்படியோ அந்த பொண்ணுதான் இங்க வரும்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு தான் இவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன வாழ விட மாட்டாங்க, என் பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, அது எனக்கு போதும், இன்னொன்னு நான் தான் யாருக்கும் யூஸ் ஆகல, அட்லீஸ்ட் என் உடல் உறுப்புகளாவது தானம் பண்ணுங்க, அது என் அப்பாவோட ஆசை, அது மட்டும் பண்ணிடுங்க போதும், உமா சைலேஷை எப்படி பாத்துக்கிறியோ என் பையனையும் நல்லபடியா பாத்துக்கோ, ஏமா உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறேன், நான் போறேன் என்பதோடு அந்த காட்சி முடிகிறது. அடுத்த காட்சியில் புடவையை கழுத்தில் சுற்றி கொண்டு அழுத்தப்படியே பேசுகிறார். இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், என் பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோ, எனக்கு அது போதும், என்னை என் மாமியார் குடும்பத்தை அழிக்க வந்தவங்கன்னு சொன்னாங்க, இவ்வளவுக்கும் நான் பவுன் போட்டுக்கிட்டு வந்தும் ஒண்ணுமில்லாத வீட்டுல போய் கட்ட வேண்டியது தானே, இங்கேயே வந்து கட்டின அப்படின்னாங்க, என் பிள்ளைய பாத்துக்கோங்க, என் பிணத்தை என் அப்பாவுக்கு பக்கத்திலேயே புதைச்சிடுங்க, எனக்கு அது போதும் என்பதோடு முடிவடைகிறது வீடியோ காட்சிகள். இது குறித்து சோபனாவின் தாய் ஜெயக்குடி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பின்னர் போலீசார் விசாரணையில் சோபனாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய வழக்கிலும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கிலும் விஜயகுமார், அவருடைய அப்பா அன்பழகன், அம்மா செல்வராணி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தார்கள். மேலும் திருமணத்துக்கு முன்பும் பின்பும் விஜயகுமாருக்கு இன்னொரு பெண்ணோடு இருந்த தவறான நட்புதான் சோபனாவின் தற்கொலைக்கு காரணம் என்று போலீசார் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.